இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு சரவணன் வந்துட்டு இந்த காம்படிஷனில் ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு செலக்ட் ஆகிட்டார். அதுக்கு வந்துட்டு எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ வந்து குடும்பத்தில் எல்லோரும் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. பரவாயில்லப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சிவகாமியெல்லாம் எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மேடையெல்லாம் ஏறி நீ வந்துட்டு இவ்வளோ பெரிய பாராட்டு வாங்கியிருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குடும்பமே பாராட்டுது. உடனே சந்தியா வந்துட்டு ஓப்பனாகவே வந்துட்டு சரவணன் முன்னாடியே வந்துட்டு பாராட்டிட்டாங்க, நம்ம சிவகாமி அம்மா இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் சந்தியா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆதிக்கு வந்து வயிறு எரியுதுச்சே, என்ன பெரிய இது, இது ஒரு இதில் தானே ஏதோ லக்கில் செஞ்சு பாஸ் ஆகிட்டாரு, இனிமேல் வந்துட்டு எத்தனையோ ரவுண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை, கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி அப்போ கூட மோட்டிவேட் பண்ணாமல் டிமோட்டிவேட் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு எல்லோரும் சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து சரவணன் வந்துட்டு அவங்க கோ கண்டஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப்ட்ட வந்து நீங்கள் ஐ லவ் யூன்னு உங்கள் காதில் சொல்லுங்கள், எவ்வளோ நாள் தான் அப்படி மறைச்சி வச்சுட்டே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணனும் வந்துட்டு ஓகே நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தியா வந்துட்டு தனியாக கூப்பிட்டு பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஐ லவ் யூன்ற வார்த்தை சொல்கிறதுக்கு திக்கி திணறி கடைசியில் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் காதலில் வந்துட்டு மூழ்கி இருந்த கொஞ்சம் எபிசோடெலாம் அப்படிலாம் ஓடிச்சு. அப்புறம் எல்லோரும் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு திரும்ப எல்லோரும் பாராட்டுறாங்க, இவ்வளோ பெரிய ரூமு, இவ்வளோ பெரிய இடம், எல்லா இடத்துலையும் நல்லா போகிறோம் வரும், பயங்கரமாக இருக்குது, எல்லாத்தையும் உன்னால தான் அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்ருக்காங்க. ஆனால் அதை வந்து அர்ச்சனாவால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. என்ன சும்மா இப்போ நான் ஏதோ ஒரு இதில் அசால்ட்டாக இருந்துட்டேன், அதனால அவன் ஜெயிச்சிட்டான், இனிமேல் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது, நான் வந்து ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்களேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆனவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பார்ட்டி கொடுக்க போகிறோம், அதுக்கு வந்து நீங்கள் வந்து கோட் சூட்லாம் போட்டுட்டு வரணும், வவுச்சர் தரோம், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதுலேருந்து என்னது கோட் சூட்டா இவரா, அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு ஆதி வந்து திரும்ப எப்போதும் போல் ஆரம்பிச்சிட்டேன். உடனே சந்தியா வந்துட்டு அதெல்லாம் நல்லாயிருக்கும், வவுச்சர்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம்தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து சாப்பாடெலாம் கொடுத்து ரூமில் உட்கார வச்சு இப்போ வந்து பார்ட்டி தராங்க, அதுலேயும் வந்து கோட் வாங்குறதுக்கு வவுச்சர்லாம் தராங்க, பரவாயில்ல சரவணா, ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. அதோட இந்த எபிசோடும் முடிஞ்சது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.